பீஸா படத்துல நம்ம எல்லாரையும் பயமுறுத்தி தமிழ் சினிமாக்குள்ள வந்தவர் தான் விஜய் சேதுபதி. நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில ஒரு ஒரு படத்துலயும் வித்தியாசமாகவும் மாசாவும் அதே நேரத்துல ரொம்ப எளிமையாகவும் அவரோட நடிப்பை யதார்த்தமா சொல்லிக்கிட்டு வர்றவர் தான் விஜய் சேதுபதி. என்னதான் தமிழ் சினிமாவில் மாஸ் படங்கள் ஓடினாலும் டான்ஸ் பாட்டு இதெல்லாம் தேவைன்னு இருந்தாலும் இவர் நடிக்கிற படங்களுக்கு ஒரு தனி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இவர் நடிக்கிற நார்மல் ரொம்ப ரெகுலரான யதார்த்தமான படங்களாக இருந்தாலும் சரி, இவர் நடிக்கிற மாஸ் மூவிஸ் லைக் சேதுபதி, நானும் ரவுடி தான், இந்த மாதிரி படங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு தனிக்கூட்டம் போயிட்டு தான் இருக்குது. இவர் தமிழ் சினிமாவில் எந்த வகையான கமர்ஷியல் ஸ்டஃப்பும் இல்லாத படங்களை நடிப்பதுக்கு நடிப்பார், ரொம்ப ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருந்தால் போதும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணதுக்கு வந்த படங்கள் தான் ஆரஞ்சு மிட்டாய், பண்ணையாரம் பத்மினியம் போன்ற படங்கள். இந்த நேரத்தில் நம்ம விஜய் சேதுபதி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அது என்னன்னா பாலிவுட்டில் அவரோட கால் எடுத்து வைக்க போகிறாரு. ஆமாங்க, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹிந்தியில் பிரபல நடிகை தான் பாக்யாஸ்ரீ. இவங்களோட பையன் அபிமன்யுவை வந்து ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த படம் பேர் மாதுகோ டாட் நஹி ஹோட்டா. இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் பண்ணுறாரு, ஹீரோவாக பண்ணல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விஜய் சேதுபதி இம்பார்ட்டன்ட் ரோல்னு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காருனா கண்டிப்பாக அதில் நிறைய ஆக்டிங் ஸ்கோப் இருக்கும், படம் ரொம்ப சூப்பராக வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவிலேருந்து ரொம்ப கம்மியான ஹீரோக்கள் தான் அவங்க பாலிவுட்டில் கால் எடுத்து வச்சு பெரிய ஹிட் ஆகிருக்காங்க. அதில் ஒரு ஆள் நம்ம தனுஷ், அதை தொடர்ந்து இவரும் போய் பாலிவுட்டில் கலக்குவாரன்றதை எதிர்பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப தமிழ் நார்மல் ஃபேஸாக இருக்கிற விஜய் சேதுபதிக்கு பாலிவுட் செட் ஆகுமா? அங்கே போய் தனுஷை தொடர்ந்து இவரும் பெரிய அளவாரா? இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விஜய் சேதுபதி பற்றி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.